அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நதரின் வியூஸ். இன்னைக்கு கதம்ப சாம்பார் ஸ்டைலில் ஒரு முள்ளங்கி சாம்பார் செய்யலாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நீங்கள் பார்க்க முடியும். ஓகே வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய அளவு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. 1 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் 2 பெரிய முள்ளங்கி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மாங்காய் பெருசாக போட்டால் கூட ஓகே தான், நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட போடலாம். மாங்காய் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். 250 கிராம் அளவு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாம் போடுற காயெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும், அப்புறமா நம்ம பருப்பை ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த கதம்ப சாம்பாரில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு 5-6 காய்கறிகள் போட்டு கூட செய்யலாங்க. பூசணிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காய்கறிகள், கொஞ்சம் 4-5 வகையான காய்கறிகள் போட்டு செய்கிறது தான் கதம்ப சாம்பார் சொல்லுவாங்க. நான் ஒரு பெரிய புளிப்பு மாங்காய் சேர்த்ததுனால புளி கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நல்ல காய்கறிகளை வந்து இவ்வளோ நல்ல பெருசு பெருசாக போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. பொடி பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ வேக வச்ச பருப்பு ஊற்றிக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சு ஊற்றுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு நீயில தாளிச்சு ஊற்றும் போது ரொம்ப வாசமாக இருக்குங்க சாம்பார். இப்போ சாம்பாரில் இதை ஊற்றிடுவோம்.
சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அந்த முள்ளங்கி, மாங்காய், அப்புறம் நம்ம நெய்யில் தாளித்து ஊற்றிருக்கிறது, சாம்பார் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.